परम पुरुषाय नमो नमः। Hi Sindhu. Hello. Good morning. Morning. Sindhu, college day functions lai endha alavukku irukke? Velai ella mummarama nadandittu irukke. Preside pandrathukku district judge Lakshmi kooplan irukku. Very good. Ama, indha varsham unga program enna? Or arpadhamana vishayatha patti or kavitha ezhudirukken. Adu endha alavukku indha function suit aagum enakku theriyala. Adha nee dhaan medaiyila padikkanum. Naana. No no. Unga kavithai neenga dhaan padikkanum. Illa, medaina enakku konjam koocham jaasthi. Ethana naal irukra ipdi koochapattukitte irupa? குட் மார்னிங். குட் மார்னிங். சௌக்கியமா இருக்கீங்களா? நாமெல்லாம் வருங்கால டாக்டர்கள். அடுத்து உங்க சௌக்கியத்தை பத்தி தான் விசாரிக்கணும். அது சரி, நம்ம மாதிரி டாக்டருக்கு பிடிக்கிறவங்களுக்கு கூச்சம் இருக்கலாமா? கூடாது. இருக்குதே, ஏகப்பட்ட கூச்சம் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவா சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறானே, உடனே தட்டிடுவான். ஏய், நீயா சொல்லிடுறியா இல்ல உன் சார்பா நான் சொல்லவா? இப்ப வேணாங்கிறியா? என்னது? பண்ணல, அவன்தான் வளர்றான். வளர்றானா? உண்மையை சொன்னா உளறனா? ஆமா, நான் உளறேன் சில நேரங்கள்ல. நம்ம ப்ரொஃபசர் மாதிரி. ஆமா, உங்க செட்ல இன்னொருத்தர் எங்க காணோம்? யார் அது? ஓ, சதீஷா. அவ வேற எங்க இருப்பான்? பிளே கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருப்பான். அவன் ஒருத்தன் ஏன் தான் கடவுள் கொடுத்த உடம்பை இப்படி கஷ்டப்படுத்திக்கிறானோ தெரியல. அங்க பாத்தியா, சதீஷ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு.
Hi, how are you? Fine, thank you. சதீஷ், இந்த வருஷம் நீங்க தான் காலேஜ் சாம்பியனா வரணும். முயற்சி பண்றேன். முயற்சி பண்றது இல்ல, கண்டிப்பா நீங்க தான் வரணும். என்ன இவ்வளவு கண்டிப்பா சொல்றீங்க? இல்ல, நீங்க காலேஜ் சாம்பியனா வரணும். அந்த ராஜுவோட பேரஞ்ச முகத்தை பார்த்து நான் கை கொட்டி சிரிக்கணும். இல்லனால அவன் மூஞ்சி அப்படி தான் இருக்கும். அதுலயே உங்களை பார்த்துட்டா கேட்கவே வேணாம். ஈட்டி எரிச்சுனா மாடு வெட்டி இருக்கான் பாருங்க. இது வேண்டாம், நம்ம லெவலுக்கு இது ஒத்து வராது அப்படிங்கும் போது என்னடா எழுதியிருக்க? இனிய தெண்டலே இரு கைகள் வீசிவா. என்னடா வரி இது? இது கைய வீசிவா கால வீசிவான்னு அவ என்ன கவாத்தா பழகுறா? மறைமுகமா லவ் லெட்டர் எழுதுன மாதிரி இருக்கணும்டா. நீ கவிதை மாதிரி எழுதிக்கிட்டு இருக்க. அவ கேட்டா தன்னைத்தான் வர்ணிக்கிறான்னு அவளுக்கு மட்டும் புரியணும், வேற யாருக்கும் புரிய கூடாது. பொதுவா நீ கவிதை எழுதுனா யாருக்கும் புரியாது. இது குறைந்தபட்சம் அவளுக்கு மட்டுமாவது புரியணுங்கிற. எங்கயாவது ஒரு இடத்துல அவ பேரை சேர்த்து விடுறா. அவ பேரை ஸ்ட்ரெயிட்டா சொல்லக்கூடாதுடா. ஸ்ட்ரெயிட்டா பேர் சொல்லக்கூடாதா? அவ பேரு சிந்து. இதை எழுதிக்க. சிந்து நதியின் இசை. இது பாரதியார் பாட்டுடா. ஓஹோ, அவர் நமக்கு முந்திட்டார. இப்படி வச்சுக்க. நான் ஒரு சிந்து என்ன தலைய கவுந்துட்டான். இது சினிமா பாட்டு. விட மாட்டாங்களே. இதையா? இது வெறும் கிளாஸ் இல்லடா, கற்பனை தடாகம். கவிதை எழுதும் போது இதை அடிச்சாத்தான் கற்பனையே பொருளும். கவிதை எழுதுறோம் நான்டா. இருக்கட்டுமே, பார்ட்டி ஆரம்பிக்கும் போது பார்த்தது இல்லையா நீ? பரிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க குடிச்சிருவானுங்க. அது மாதிரி பரிவர் கவிதை நான் குடிக்கிறேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இது பெரிய விஷயம். கவிதை எழுதிக்கிட்டு இருக்கோம், உனக்கு புரியாது. ஆமாமா. சாப்பிடுறியா? உருப்படவே மாட்டீங்கடா. மேதைகள் சொன்னா கேட்க மாட்டீங்களே. ஆஃப் ஆயிடுச்சா? டேய் மிச்சம் இருக்குடா. நான் கவிதையை கேட்டேன்பா. ஓஹோ ஓஹோ. டேய் என்னடா இது? கற்பனை ஊத்து பெருக்கெடுத்து வரும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணா எப்படி கவிதை வரும்? லுங்கிய பாத்தியா அங்கேயே பாத்தியா? நீ இது வரைக்கும் தான் எழுதியிருக்க. அடுத்த வரி. இது ஏன் லுங்கி தானே? ஆமா. இப்ப என்னன்ற? குளிக்கிற லுங்கிய கூடுறா. குளிக்கிறதுக்கு தண்ணி தான் வேணும், லுங்கி தேவையில்லை. நீ என்ன இப்ப நீ குளிக்க போறிய இல்லையாடா? ஆதாம் என்ன லுங்கியோடைய அலைஞ்சா? அது நீ அடுத்த வரிக்கு வா. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். நீங்க கோர்ட்டுக்கு புறப்பட்டு சொன்னாங்க. ஆமா. அப்புறம் பாத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அப்புறம் இவங்க யாருன்னு தெரியுதுங்களா? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அதான் மறந்து போயிருப்பீங்க. நம்ம கோபாலசாமியோட அண்ணன் பொண்ண கட்டினவரு. நமக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருக்கோம். அப்படியா? ஒரு விஷயமா உங்களை பாக்கணும்னு சொன்னாங்க. அட, அவங்க நம்மவங்க தான். நீங்க இன்னாருன்னு விஷயத்த சொன்னாலே அவங்க செஞ்சு முடிச்சிடுவாங்கன்னு சொன்னேன். இல்ல இல்ல, நீங்களும் வரணும்னு சொன்னாங்க. அதான் வந்து சொல்லுங்க. இல்ல, நம்ம தம்பி ஒரு அடிதடி கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான். அது என்னமோ வெட்டு குத்துன்னு போயிடுச்சான். அந்த கேஸ் உங்க கோர்ட்ல தான் நடக்குதான். அதான் உங்களை பார்த்து. நீங்க லட்சுமியை சந்திக்கணும்னா இங்க வரலாம், ஜட்ஜ சந்திக்கணும்னா இங்க வர வேண்டாம். நீங்க போலாம். இல்ல வேற இடம்னா நாங்க. நீங்க போகலாம். ஒரு நிமிஷம் கூட எடுத்துட்டு போங்க. நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. என்ன முழிக்கிற டவுட்டா? நோனோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பெரியவருக்கு சந்தேகம் வருமேங்கிறதுக்காக கூட வர்றேன். இவரை இன்னும் கொஞ்சம் கவனிக்கணும். ஓகே சார். இவர் ஆப்சர்வேஷன்ல வைக்கணும்பா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன வீராசாமி, எப்படி இருக்கீங்க?
நீங்க தானே தானா என் உடம்ப டெஸ்ட் பண்றீங்க, நீங்க தான் சொல்லணும். இவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ். இவர் யமனியை எட்டி பார்த்து வந்தாரு. இந்த நிமிஷத்துல இருந்து குடிய நடத்தினா கூட இவர் பழச்சுக்குவார். பிகாஸ் த லிவர் செல்ஸ் ஹேவ் ரிமார்க்கபிள் பவர் ஃபார் ரீஜெனரேஷன். Even the damages already done to his liver can get repaired. But all depends upon Veerasamy's good conduct. Doctor sir, I have got plenty of good conduct certificates. You want to see it? I will show you. Sir, asatittinga sir. Engala vida English nallave pesringa. English enna? Desiya molile 4-5 moli theriyum. 20 varsham military service. Ivalo nalla pesringa. Kudipalakkathukku adibaitingale. அடிமை இல்ல சார், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். கொஞ்ச நாள பழகின உங்களையே என்னால மறக்க முடியலையே. 20 வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சே, மறந்துட முடியுமா சார்? விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ டாக்டர். என்னப்பா சதீஷ், காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கு? என்ன கேட்டா செக்ரட்டரி இருக்காங்க அவங்களுக்கு எழுங்க. என்னமா காலேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கு? எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நடந்துட்டு இருக்கு. ஹலோ சதீஷ், எப்ப வந்தனே? ரொம்ப நேரமாச்சா? இப்பதான் காலேஜுக்கு போன் பண்ணதா சொன்னாங்க, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். டிஃபன் சாப்பிட்டியா? இல்லம்மா. கண்ணையா? அம்மா, சதீஷ் வந்தத நீ பாக்கலையா? பார்த்தனம்மா. அப்புறம் அவனுக்கு சாப்பிட ஒண்ணு குடுக்கல? கேட்டம்மா, நீங்க வந்தவுடனே சாப்பிடறேன்னு சொன்னாரு. தம்பிக்கு இல்லாத டிஃபனா? இப்ப கொண்டாரம்மா. என்னம்மா அவசரமா வர சொன்னீங்களா? நல்லா இருக்கு. உள்ளூர் ஹாஸ்டல்லே இருந்துகிட்டு வாரத்துல ஒரு தடவை கூட பார்க்க முடியலன்னா எப்படி? இல்லம்மா, காலேஜ் டே வருது, ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம். இந்த வருஷம் நான் தான் சாம்பியன். இஸ் இட்? யார் கையால கப் வாங்க போறேன் தெரியுமா? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லட்சுமி கையால. சரி சரி, ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கட்டும். உன்னைய நான் ஹாஸ்டல்ல சேர்த்தேன் தெரியுமா? நீ ஒழுங்கா படிக்கணுங்கிறதுக்காக தான். நல்லா படிச்சு நீ பெரிய டாக்டரா வரணும் சதீஷ், அதான் ஆசை. கவலையே படாதீங்கம்மா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவேன். ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த உலகத்திலேயே எனக்கு நீ உனக்கு நான், அதுதான் நம்ம நிலைமை. சொல்ல போனா வாழ்க்கையே நமக்கு ஒரு சவாலா போச்சு. ஏமா, இன்னைக்கு பேப்பர் படிச்சீங்களா? ஏன் என்ன படிக்கிற கேளுங்க. மிஸ்டர் ராஜசேகர், டெப்டி சூப்பரிண்டெண்ட் ஆஃப் போலீஸ். நானும் படிச்சேன். இந்த ஊருக்கு மாத்தலாய் வந்திருக்காரு. ஏன் சதீஷ், உனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கா? ஏமா அப்படி கேக்குறீங்க? இல்ல அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, பாக்குறதுன்னு போய் பாத்துட்டு வா. இல்லம்மா, நான் என்னைக்கு அம்மா பிள்ளைதான். ஸ்கூல் டேஸ்ல உன்னுடைய பிடிவாதத்துக்கும் முரட்டு குணத்துக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் லாய்க்குன்னு சும்மா வேடிக்கையா சொன்னோம். கடைசியில அதுவே நிஜமாயிடுச்சு. நானும் ஆசைப்பட்டுதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தேன். ஆனா இப்ப எல்லாம் ஏண்டா இந்த உத்தியோகத்துக்கு வந்தோம்னு இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்னப்பா, எங்க ஒழுங்கா கடமையை செய்ய விடுறாங்க? காக்கா அப்படின்னு தான் காலம். நேர்மையா நடந்துகிட்டோம்னு வச்சுக்க, கண்ணா பின்ன அங்கே எங்க மாத்தி விட்டுறானுங்க. நானும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படியோ இந்த தடவை இங்க மாத்தலாய் வந்தாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அட போப்பா, உன்ன மாதிரி நானும் ஒரு டாக்டர் ஆயிருக்கலாம். லைஃப் அது பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இங்க மட்டும் என்ன வாழ்தான், நாங்க படம் பாரு எங்களுக்கு தான் தெரியும். வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்புறம் இந்த வருஷம் இங்க மெடிக்கல் காலேஜ் ஆனுவல் ஃபங்க்ஷன் நீ கலந்துக்கிறேன். உன்னை கேட்காமல உன் பேர் இன்விடேஷன் போட சொல்லிட்டேன். என்னப்பா நீ, அன்னைக்கு என் ப்ரோக்ராம் என்னவோ ஏதோ. ஓ, ப்ரோக்ராம் பத்தி எனக்கு கவலை இல்லை, நீ கண்டிப்பா வர. பிரிசைட் பண்றது யார் தெரியுமா? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லக்ஷ்மி, ஓ மிஸ்ஸஸ். டேய், இந்த வருஷம் இங்க காலேஜ் சாம்பியன் யார் தெரியுமா? உன் பையன்டா சதீஷ். எனக்காக வரட்டாலும் உன் பையன் பரிசு வாங்குற அந்த ஆனந்தமான காட்சியை பார்க்கறதுக்காவது வாடா. அப்புறம் இன்விடேஷன் பிரிண்ட் ஆன அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே. சதீஷ் பையா,
லக்ஷ்மி. லக்ஷ்மி பையா, என்னது கூட்டணி அமைச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு வண்டி உண்டு. எனக்கு சினிமா கூட்ட தகராறு விஷயமா அந்த பாபு பையல ஸ்டேஷனுக்கு வர சொன்னீங்களே, அவன் வரமாட்டேன்ட்டான் சார். வரமாட்டேன்ட்டானா? அவனுக்கு அவ்வளவு திமுற. ஊர்ல இருக்க பெரிய பணக்காரங்க எல்லாம் அவனுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஏதாவது கேஸ் நடந்தா ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு லாயர் கிருஷ்ணதாஸ் வேற இருக்காரு. கிருஷ்ணதாஸ் இந்த வக்கீலுங்களே சார், எதுவும் சொல்லிடாதீங்க சார். வக்கீலுக்கும் போலீஸுக்கும் எப்பவுமே ஆக மாட்டேங்குது. அப்புறம் இது ஒரு காரணமா வச்சு போராட்டம் அதுன்னு ஆரம்பிச்சிட போறாங்க சார். ஆமா, இப்போ அவன் எங்க இருப்பான்? ராஜசேகரா, என்ன தைரியம் இருந்தா என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. சார், பில்லு சார். பில்லா? என்னடா அது, எல்லாமே புதுசா இருக்கு. அவன் என்னடான்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்குறான், நீ என்னடா சாப்பிட்டதுக்கு பில்லு கொடுக்கற? ஆட்சி மாறிடுச்சா? பேப்பரை பாக்கலீங்களா? பாபு சரித்திரத்துல பணம் கொடுத்து சாப்பிட்டதுலடா. என்னடா பாக்குற, சரித்திரங்கள் சந்திக்கின்றன. எப்படி உன் சரித்திரத்துல பணம் கொடுத்து சாப்பிட்டது இல்லையோ, அதே மாதிரி என் சரித்திரத்துல உன்ன மாதிரி ரவுடி பசங்களை விட்டதில்ல. ஏந்திரா. Thank you.
Yes, Your Honor, நான் ஆஜராகிறேன். Your Honor, குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் பாபு ஜாமீனில் விடக்கூடாத அளவுக்கு எந்த தவறும் செய்யவில்லை. எனவே இந்த வழக்கில் இன்ஸ்பெக்டர் ராஜசேகரை விசாரிக்க அனுமதி கோருகிறேன். Yes, proceed. உங்க பேரு? கோர்ட்ல கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். உங்க பேர் என்ன? ராஜசேகர். ரொம்ப கடமை உணர்ச்சி தவறாத போலீஸ் அதிகாரி இல்லையா? இதுவரைக்கும் உங்க சர்வீஸ்ல ஒரு பிளாக் மார்க் கூட வாங்கினது இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல. பாபு நீங்க தானே அரெஸ்ட் பண்ணீங்க? ஆமா. வாரண்ட் இல்லாம ஒருத்தர் அரெஸ்ட் பண்றது சட்டவிரோதமான செயல் உங்களுக்கு தெரியாதா? அவசியம் ஏற்பட்டா வாரண்ட் இல்லாம யாரையும் கைது செய்ய சட்டத்தில் தான் இருக்கு. ஓஹோ, நீங்க டியூட்டி நேரத்துல குடிக்கிற பழக்கம் உண்டா? முதலே சொன்ன கோர்ட்ல கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்னு. கமான், நீங்கள் டியூட்டி நேரத்தில் மது அருந்தும் பழக்கம் உண்டா? கிடையாது. அப்படின்னா நீங்க எதுக்கா பாருக்கு போனீங்க? பாபு அங்க இருக்கான்னு தெரிஞ்சு அவனை கைது செய்யறதுக்கா போனேன். எக்ஸாக்ட்லி. யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் குடிப்பதற்காகத்தான் அன்று பாருக்கு சென்றிருக்கிறார். அங்கே இவருக்கும் பாபுவுக்கும் குடிபோதையில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அதை மறைப்பதற்காகத்தான் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் பாபுவை கைது செய்து பொய் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். அப்செக்ஷன் யுவர் ஆனர், குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டுமென்றே குற்றவாளியின் வக்கீல் இன்ஸ்பெக்டர் மீது குற்றங்களை சுமத்துகிறார். இதை நீங்கள் அனுமதிக்க கூடாது. குற்றவாளி ஒரு சமூக விரோதி என்பதை கணம் கோட்டார் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். ஒரு பாவம் அறியாத ஒரு அப்பாவின் மீது வீண் பழி சுமத்துவது அநீதி. இவ்வளவு நேரம் பேசியும் சர்க்கார் வக்கீலால் எனது கட்சிக்காரர் குற்றவாளி என்று நிரூபிக்க முடியவில்லையே. எனவே கணம் கோட்டார் அவர்கள், எனது கட்சிக்காரர் பாபுவுக்கு ஜாமீனில் விடுதலை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாபுவை ஜாமீனில் விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். எங்க புறப்பட்டீங்க? எங்கயோ போறேன். ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? நீதிமன்றத்துல அந்த வழக்கு முடிஞ்சு போச்சு, இங்க நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு வக்கீலுங்கிற முறையில என் டியூட்டியை தானே நான் செஞ்சேன். அது உங்க மனசை புண்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறதா? கோர்ட்ல அவ்வளவு பேருக்கு பண்ணிய அவமானப்படுத்திட்டு இங்க வந்து மன்னிப்பு கேக்குறியா? என்ன கேட்ட? டியூட்டி நேரத்துல குடிப்பியான்னு கேட்டேன்ல. என்னங்க இது? ஒரு வக்கீல் தான் எடுத்துக்கிட்ட கேஸ்ல ஜெயிக்கணும் தானே நினைப்பாங்க. இது ஒரு தப்பா? இதுக்கு போய் கோச்சுக்கிறீங்களே. உங்களை பத்தியும் உங்க நேர்மையை பத்தியும் எல்லாருக்கும் தெரியும். இது உன் கேஸா? உனக்கு சம்பந்தம் இல்லாத கேஸா? நீ ஆஜரான? அப்படி நீங்க நம்ம வக்கீல் கிருஷ்ணதாஸ் இல்ல, அவரால் வர முடியலன்னு எனக்கு லெட்டர் கொடுத்தாரு, அதனால அவர் கேஸுக்கு நான் ஆஜரான. அவ்வளவுதான். ஓஹோ, புருஷனோட அந்த கிருஷ்ணதாஸ் தான் உனக்கு முக்கியமா போயிட்டான். இன்னமும் உன் மனசுல அவன் தான் இருக்கான். கொஞ்சம் கொஞ்சம் நிதானமா பேசுங்க. நான் உங்ககிட்ட எதையுமே மறைச்சது இல்ல. லா காலேஜ்ல படிக்கும் போது நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினது உண்மைதான். இது என்ன கல்யாணத்துக்கு முன்னாலே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அதுக்கப்புறமும் நான் உன கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் பாரு. அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. புருஷங்கிற ஸ்தானத்தை பேருக்கு எனக்கு கொடுத்துட்டு உன் அன்பையும் ஆசையும் அந்த கிருஷ்ணதாஸ்க்கு அர்ப்பணிச்சுட்டேன். இப்படிப்பட்ட கேவலமான வாழ்க்கை நடத்த தயார் இல்ல. அவனை நீ மறந்திருக்க மாட்டேங்கிற சந்தேகம் என் மனசுல நிழலாடிக்கிட்டே இருந்தது. அதை நிஜங்கிறத நீ நிரூபிச்சுட்டேன். இவ்வளவு நாளா நான் வாழ்ந்துகிட்டு இருந்தது என் மனைவியோட இல்ல, கிருஷ்ணதாஸ் காதலியோட. அதை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். உங்க உரிமையை நீங்க அளவுக்கு மீறி பயன்படுத்துறீங்க. இவ்வளவு நாளா இப்படி ஒரு சந்தேகத்தை மனசுல வச்சுட்டு தான் என் கூட வாழ்க்கை நடத்தினீங்களா? உங்க கூட வாழ்ந்ததை நினைச்சு நான் வேதனைப்படுறேன். போறீங்க ஊருக்கா? உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கா? ஆமா ஆமா, உங்க அம்மா மனசுல இருந்து எனக்கு பர்மனண்டா ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. வா போலாம். அம்மா? டேய், உனக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமா? எனக்கு ரெண்டு பேருமே வேணும்.
அதெல்லாம் நடக்காது. நீ அப்பா பிள்ளை தானே? அப்ப வா என் கூட. எனக்கு அம்மா தான் வேணும். இந்த பத்திரிக்கையில எல்லாம் நம்ம போட்டோ எப்ப வரப்போகுதோ? மேட நிர்வாகத்தை புடிச்சிட்டா வரும். என்னத்த புடிக்க போறாங்க? என்ன தம்பி காலேஜுக்கு புறப்பட்டீங்களா? வெளியே கிளம்பியாச்சு. காலேஜுக்கா இல்லையாங்கிறது என்ன முடிவு பண்ணல. ஏன் காலேஜ் இருக்குல்ல? காலேஜ் இருக்கு, ஆனா போய்தான் ஆகணுமா? இல்ல படிக்கிறவங்க எல்லாம் போவாங்களே, அது காலேஜ் தானே? அது மெடிக்கல் காலேஜாவா இருக்கு? கண்டவன் எல்லாம் படிக்க வர்றான், கேட்டா இந்த கொட்டம் அந்த கொட்டாங்கிறான். நம்ம அந்தஸ்துக்கு ஒரு மரியாதை வேணா? கவலைப்படாத தம்பி, கம்பெனி நிர்வாகம் நம்ம கைக்கு வரட்டும். நம்ம அந்தஸ்துக்கு தந்தபடி தனியா காலேஜ் கட்டிடுவோம். ஆனா அதை கவர்மெண்ட் எடுத்தாலும் எடுத்துக்குவாங்க. இப்ப எடுக்கிறாங்களே. ஆமா, அந்த கம்பெனி நிர்வாகம் நம்ம கைக்கு வருமா? வருமாவா? அடுத்த மேனேஜிங் டைரக்டர் நான் தான். நான் சீட்ல உட்கார்ந்ததும் முதல்ல நமக்கு வேண்டாதவங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். எவ்வளவு நல்ல உள்ளம் பாத்தீங்களா? வந்த உடனே பல பேர் புழப்ப கிடக்க திட்டம் போடுறாங்களே. அம்மா, அந்த பழைய எம்டிக்கு நல்ல ஆதரவு இருக்காம? நீங்க ஒண்ணு, மேடத்துக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு தெரியுங்களா? கல்கத்தாவில இருந்து பம்பாய் வர, ஏ டெல்லி, ஆ டெல்லி வர போன்லயே செல்வாக்கு இருக்குங்க. அந்த காலத்து ஜான்ஸ் ராணி கத்தியத்தான் சுத்தினாங்க. மேடம் போன சுத்தினா போதும், பல பேருக்கு தலை சுத்திரும். மிஸ்டர் நாகராஜ், கம்பெனி எலெக்ஷனுக்கு நிறைய செலவாகுமே. எலெக்ஷன்லாம் செலவழி தாங்க செய்யும், கலெக்ஷன் ஆரம்பிச்சிருவோம். இப்ப பணம் குடுக்கறவனுக்கு நம்ம கம்பெனி நிர்வாகம் கைக்கு வந்த உடனே பல சலுகைகள் அள்ளி வீசிடுவோம். அப்ப கம்பெனி கம்பெனி கேடு கட்ட நமக்கு என்னங்க? மிஸ்டர் நாகராஜ், எப்படியாவது நிர்வாகம் நம்ம கைக்கு வரணும். வருங்கால எம்டியா நீங்களுமா? எங்க யார்தான் வருங்கால எம்டி ஆகுறதுன்னு ஒரு முறை இல்லையா? அது என்ன, எம்டி சீட்டா இல்ல லாட்டரி சீட்டா? டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நமது கல்லூரிக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் மதிப்புக்குரிய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லட்சுமி அவர்களை கல்லூரியின் சார்பிலும் உங்கள் அனைவரின் சார்பிலும் வரவேற்புடன் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய பிரின்சிபல் அவர்களே, நண்பர்களே, இந்த கல்லூரியின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். பிரசங்கம் செய்யறதுல அப்படி ஒண்ணு எனக்கு ஆர்வம் இல்லை. ஏன்னா வெறும் பேச்சினால பயன் இல்லை. உழைப்பு, கடினமான உழைப்பு, அது ஒண்ணுதான் நம்மையும் நம்ம நாட்டையும் உயர்த்தும். வருங்கால மருத்துவர்களாகிய நீங்கள் இந்த நாட்டுக்கு பயனுள்ள வகையில் வாழ்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்பொழுது விளையாட்டுப் போட்டியில் பரிசு பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. முதலில் கல்லூரியின் சாம்பியனான சதீஷை பரிசு வாங்க அழைக்கிறேன்.
கல்லூரியின் இளம் கவிஞரான வேணு அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன். தெரியுமா போடா. இனிய தின்றலே, இரு கைகள் வீசிவா. ஐயா கவிஞரே, கவிதை என்றால் பாட வேண்டும், படிக்க கூடாது. எனங்கடா சொல்லுங்கடா, பாட சொல்லி. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க பிளீஸ். ஒரு அவசர வேலை காரணமா நான் போக வேண்டியிருக்கிறதுனால நான் புறப்படுறேன், எல்லாரும் என்ன மன்னிக்கணும். பாடுக்கண்ணா பாடு, பாடுமா? ஏய் விடாத. நீதிபதி லட்சுமி அவர்கள் அவசர பணி காரணமாக சென்றிருப்பதால் இந்த நிகழ்ச்சியை வக்கீல் கிருஷ்ணதாஸ் அவர்களை தலைமை பொறுப்பேற்று தொடர்ந்து நடத்த தருமுறை கேட்டுக்கொள்கிறேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சாதாரணமா இந்த மாதிரி நிகழ்ச்சியில ஒருத்தர் தலைமை தாங்கி இடையில இன்னொருத்தர் ஏத்துக்கிறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இது ஒரு சந்தோஷமான அனுபவம் தான். மன்னிக்கணும், எனக்கு பாட வராது. பாடு, இல்லை என்றால் சபையை விட்டு ஓடு. வேணு அவர்களின் கவிதையை திரு சதீஷ் அவர்கள் பாட போறார் நினைக்கிறேன். நீங்களும் அதை ரசிக்க போறீங்க, நானும் அதை ரசிக்கணும் இல்லையா? இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா, இரு கைகள் வீசிவா, இளைய தேவதை இவள் பேரை பாடிவா. இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா, இளைய தேவதை இவள் பேரை பாடிவா. கவி கம்பன் காவியம், ரவிவர்மன் ஓவியம், இரண்டும் இவளோ இனிக்கும் தமிழோ. இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா, இளைய தேவதை இவள் பேர் ஆழ்வா. கரையில் வந்த சொர்க்கம் என தடுமாறும் நெஞ்சம், தடும் அது நடும் அது அழகின் ஆலயம். பவளம் போலும் தேகம் அதில் பசியாறும் போதம், இதழ்கள் இவை இரண்டும் நல்லா முத பாத்திரம். இளமை என்னும் நாவல் அவள்தான் அவள்தான், கனவில் அதை நாளும் படித்தே அதை நீ சென்று சொல்லிவாய். இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா, இளைய தேவதை இவள் பேரை பாடிவா. கவி கம்பன் காவியம், ரவிவர்மன் ஓவியம், இரண்டும் இவளோ இனிக்கும் தமிழோ. இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா, இளைய தேவதை இவள் பேரை பாடிவா.
இடை காட்டும் சாயல் வளைந்து கொஞ்சம் நெகிழ்ந்து என்னை அணைக்க சொன்னது நடந்தால் வண்ண பாதம் சிவக்கும் சிவக்கும் நினைத்தால் எந்த நெஞ்சம் தவிக்கும் தவிக்கும் இரநாளெங்கு சொல்வது இனிய சென்றனே இரு கைகள் வீசி வாவா இளைய தேவதை இவள் பேரை பாடிவா தவி கம்பன் காவியம் தவி வர்மன் ஓவியம் இரண்டும் இவளோ இனிக்கும் தமிழோ இனிய சென்றலே இரு கைகள் வீசி உண்மையிலே நல்லா எழுதுறடா ஹாய் குட் மார்னிங் ஹலோ சதீஷ் குட் மார்னிங் நேத்து ரொம்ப நல்லா பாடுங்க கங்கிராஸ் பாராட்டுகள் யக்கா அல்லது எழுந்த வேணுக்கா உண்மையை சொல்லணும் ரெண்டு பேருக்கும் தான் அழகான கவிதை அத பாடின விதம் அதை விட பிரபாதம் அதான பார்த்தேன் எங்க வேணு மட்டும் டைரக்டா பாராட்டினா நான் வருத்தப்படுவேன் நினைச்சு என்னையும் கொஞ்சம் பாராட்டுறீங்க இல்ல சதீஷ் ரியலி நீங்க பாடினப்போ எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடின மாதிரியே ஐயோ என்ன புள்ளரிக்க வச்சிட்டமா ஏங்க எதையோ சொல்லி என் தொழிலே மாத்திரீங்க போல இருக்குத எங்க அம்மா என்னை டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க எப்பா இனிமே உன் கவிதை நீயே பாடிக்கோ எனக்கு பெரிய ஆபத்தாயிரம் போல இருக்குத வர்றேங்க ஹலோ சிந்து கங்கிராச்சுலேஷன்ஸ் எதுக்கு நீ காலேஜ் செக்ரட்டரி இருந்ததாலதான் ஃபங்க்ஷன் இவ்வளவு கிராண்டா நடந்துச்சு ஃபங்க்ஷன் கிராண்டா தான் நடந்தது ஆனா நீ தான் வீணா கலாட்ட பண்ணி அந்த அட்மாஸ்பியரே கெடுத்துட்ட ஆமா ராஜா நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை நம்ம காலேஜ் மதிச்சு அவ்வளவு பெரிய மனுஷங்களா வந்திருக்கும் போது நீங்க கொஞ்சம் கூட நாகரிக இல்லாம நடந்துட்டீங்க நம்ம காலேஜ் பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க சாரி சிந்து எனக்கு இந்த கவிதைனால பிடிக்கிறது இல்ல கவிதையவா இல்ல அதை எழுதின வேணுமையா சிந்து நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் என் வாயை திறந்திருக்க மாட்டேன் ஏன்னா உன் வார்த்தைக்கு நான் அவ்வளவு மரியாதை கொடுக்கறவன் இப்ப மட்டும் இல்ல என் வாழ்க்கை பூராவும் கொஞ்சம் வழிவிடுறியா நீ எல்லாம் எதுக்கு படிக்க வர நான் படிக்க வர்றேன் கிராமம் கிராமம் தாண்டி எவ்வளவு அமைதியா இருக்கு இங்கே தங்கில போல இருக்குல்ல யாரது ஓ நீதானா என்ன இந்த நேரத்துல ஹலோ சிந்து How are you? நான் இங்க ஒருத்தி கேட்டிட்டு இருக்கேன்ல. ஷோ. நான் பேச வேண்டியதா அங்க. ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். நீ எதுவும் பேச வேண்டாம். முதல்ல வெளியே போ. சொல்றது புரியல. சிந்து கிட்ட ரெண்டே ரெண்டு வார்த்தை. பேசிட்டு போயிடுறேன். ராஜு, இப்ப நீ நிதானத்துல இல்ல. எதுவானாலும் காலையில பேசிக்கலாம். இப்ப போ. இல்ல சிந்து, ரொம்ப நாளா என் மனசுல. நீ யார் நடுவுல? ஏய் சரியான தொல்லை
என்ன தைரியம் தனியா படிச்சிருக்கிற பொண்ண பலாத்காரம் பண்ண வருவா? ஏதோ குடி போதில தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சு விட்டு. யோ, நாங்களும் குடிக்கிறவங்க தான், இந்த மாதிரி அக்கிரமம் எல்லாம் செய்ய மாட்டோம். நீங்க எல்லாம் டாக்டரா வந்து மக்களுக்கு சேவை செய்ய போறீங்களோ? உங்களெல்லாம் நம்பி எங்க அக்கா தங்கச்சியை எப்படி வைத்தியத்துக்கு அனுப்புறது? சார், தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. யாரோ செய்த தவறுக்காக தொழில பழிக்காதீங்க. இவனை விடமாட்டோம். இவன்லாம் டாக்டரா வந்தானா நாடே கெட்டு போகும். சார், இவனை காலையில வச்சிருக்க கூடாது, அவ்வளவுதானே? அத நாங்க கவனிச்சுக்கிறோம். சதீஷ், இவனை கூட்டிட்டு போப்பா. சார், நான் ஒண்ணும் இல்ல. போங்க போங்க சார், போங்க. நீ நம்ம கல்லூரிக்கும் புனிதமான டாக்டர் தொழிலுக்கும் பெரிய கலகத்தையே உண்டாக்கியிருக்க. நியாயமா உன்னை டிஸ்மிஸ் பண்ணி இருக்கணும். இருந்தாலும் இப்போ இங்க சஸ்பெண்ட் பண்றேன். சார், என்ன சஸ்பெண்ட் பண்ற அதிகாரம் உங்களுக்கு இல்ல. ஏ என்ன சம்பவம் நடந்தது கல்லூரி கம்பவுண்டுக்குள்ள இல்ல வெளியில? வெளியில இல்ல, என் தலைமையில் நடந்த மெடிக்கல் கேம்ப்ல. சோ உன் மேல நடவடிக்கை எடுக்க முழு அதிகாரம் இருக்கு. சார், என்ன பத்தி நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன சஸ்பெண்ட் பண்றீங்க? போலீஸ் கேஸ் நான் கோர்ட்ல மீட் பண்ணிக்கிறேன். அந்த ஊர்க்காரங்க என்ன கேட்டாங்கன்னு ஞாபகம் இருக்கா? உங்களை எல்லாம் நம்பி எங்க அக்கா தங்கச்சிகளை வைத்தியத்துக்கு எப்படி அனுப்புறதுன்னு கேட்டாங்க. எவ்வளவு பெரிய தலைக்குனி ஏற்பட்டு பாத்தியா? சார், அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, நான் சொல்றேன்ல. டோன்ட் டாக், கெட் அவுட். தேங்க்யூ சார். என்ன தைரியம் இருந்தா அந்த பிரின்சிபல் சஸ்பெண்ட் பண்ணிருப்பான். அப்படி என்ன ஊர்ல எல்லாம் தப்பு பண்ணிட்டா? அதானே ரேப்பிங், அதுவும் ட்ரையிங். ஏப்பா, 5000 10000 கொடுத்து செட்டப் பண்ண வேண்டியதானே? கொடுத்து பார்த்தேன், ஒண்ணும் நடக்கலையே. அதுவும் வாஸ்தவம்தான், அது கிராமம், அங்க மான மரியாதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மிஸ்டர் நாகராஜ், இத விட கூடாது. ஆமா, விடவே கூடாது. சாதாரண குற்றமா கற்பழிப்பு முயற்சி, அதுவும் யாரு? மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட், வருங்கால டாக்டர். செய்யலாமா? குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனையாவது வாங்கி கொடுத்துருங்க. சில நேரங்கள்ல மனச்சாட்சி உண்மையை பேச ஆரம்பிச்சிருது. சும்மா பொழப்ப கெடுத்துறாத, கவலையே படாதப்பா. நல்ல வக்கீல வச்சு இந்த கேஸ உடைச்சிருவோம். இந்த கேஸ் முடியிற வரைக்குமாவது இந்த மாதிரி சட்டையெல்லாம் போடாதப்பா. டிஎஸ்பி சார், எங்க எப்படி என்ன விஷயம்? மிஸ்டர் நாகராஜ், எதுக்காக அனாவசியமான ஆளுங்களை வீட்டுக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க? என்ன வேணும்? நான் என்ன உங்ககிட்ட பொங்கல் நாம கேட்க வந்திருக்கேன், மரியாதை அவனை என் கூட அனுப்பி வைங்க. மிஸ்டர் டிஎஸ்பி, எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் தெரிஞ்சுக்குங்க. இவங்க ஐஜிவே பார்த்தவங்க, பெரிய மனுஷங்களை அவமானப்படுத்துறதா உங்க நோக்கமா? பசங்களை ஒழுங்கா வளர்க்கல என்ன, அதனால ஏற்படுற அவமானத்தை பெரியவங்களும் அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க காலேஜுக்கு வர மத்த பசங்களை பாக்குற மாதிரியே என் பையனையும் பாக்காதீங்க. உங்க பையனுக்குன்னு தனியா சட்ட திட்டம் எல்லாம் கிடையாது. அவன் மேல ஒரு அப்பா பண்ண கற்பழிக்க முயன்ற குற்றச்சாட்டு இருக்கு. சின்ன வயசு பையன் இப்படி ஆர்வத்துல நடந்திருக்கலாம், நம்ம எல்லாம் சின்ன வயசுல நடந்துக்கலையா? இதெல்லாம் சகஜம்தான். அதே மாதிரி குற்றவாளிய போலீஸ் கஸ்டடியில கூட்டிட்டு போறதும் சகஜம்தான். அவனை யாரும் கூட்டிட்டு போக வேண்டியது இல்ல. இத பத்தி சம்பந்தப்பட்ட மினிஸ்டர் கிட்ட கலந்து ஆலோசிக்கிறேன். அதுக்கப்புறம் நிறுத்துங்கம்மா உங்க மந்திரி புராணத்தை. என் சர்வீஸ்ல உங்களை மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. மரியாதையா இன்னும் 24 மணி நேரத்துல உங்க பையன்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைக்கலைன்னா உங்க கையில விளங்க மாட்ட வேண்டியிருக்கும். இவங்களுக்கு அவங்களுக்கும் உண்டு. அப்ப சரி, ஆனா ஜெயில ரெண்டு பேரையும் தனித்தனி ரூம்ல வைப்போம். பிரிக்கிறாங்களே பிரிக்கிறாங்களே. இல்ல ஐயோ, யார் ஆனர்? எனது கட்சிக்காரர் அந்த பெண்ணை கற்பழிக்க முயன்றார் என்பதற்கு நேரில் பார்த்த சாட்சியங்கள் யாரும் இல்லை. இதுவரையிலும் நடந்த குறுக்கு விசாரணையில் தெரிய வருவது என்னவென்றால், எனது கட்சிக்காரர் அந்த பெண்ணின் வீட்டிலிருந்து ஓடி வந்தார், அவ்வளவுதான். உண்மை என்னவென்றால், அந்த பெண் தான் எனது கட்சிக்காரரை கண்களாலும் செய்கைகளாலும் தன் வீட்டுக்குள் அழைத்திருக்கிறாள். இது மற்றவர்களுக்கு தெரிந்தவுடன் பிளேட்டை அப்படியே திருப்பி போட்டு விட்டாள். எனது கட்சிக்காரர் ராஜுதான் தன் வீட்டுக்குள் நுழைந்து தன்னை கற்பழிக்க முயன்றார் என்று. இதுதான் நடந்தது.
யுவர் ஆனர், சாட்சிகளின் வாக்கு மூலமோ சந்தர்ப்ப சூழ்நிலையின் தடயங்களோ எனது கட்சிக்காரர் குற்றவாளி என்று கூறவில்லை. ஆகவே அவரை விடுதலை செய்ய வேண்டுமாய் கேட்டுக் கொள்கிறேன். சரி, யோ மறைக்குதியா? உனக்கு மறைக்குது, இங்கே முறைக்குதே. இந்த வழக்கில் குற்றம் சரிவர நிரூபிக்கப்படாததால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ராஜுவை விடுதலை செய்கிறேன். இதுவே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டானுங்க, பெரிய தொல்லையா இருக்கு. கேஸ உடைச்சிட்டீங்க, இதுக்கு தான் கிருஷ்ணதாஸ் தேடி வரணுங்கிறது. ஒருவேளை இந்த கேஸ் தோத்துருந்தா என் கௌரவம் என்னாகிறது? இந்த கேஸ்ல ஜெயிச்சிட்டோங்கிற தைரியத்துல இதே மாதிரி தவறுகள் அவன் இன்னமும் பண்ணான்னா அவனை என்னால மட்டுமில்ல அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. அவனை இனிமேலாவது ஒழுங்கா இருக்க சொல்லுங்க, இல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு கம்பி எண்ண வேண்டியது இருக்கும். நாகராஜன் என்ன இப்படி அறம்பாடிட்டு போறாரு? அதானே, எங்க இவர் சொல்லிட்டு போறத பார்த்தா அடுத்த கேஸ்ல ஆஜராக மாட்டாரு போல இருக்கே. இவர் இல்லன்னா என்ன, இருக்கவே இருக்கு டெல்லி. ஓஹோ, டெல்லியில வக்கீல் வச்சு வாதாடலாம்னு சொல்றீங்களா? அதுவும் சரிதான். சதீஷ் நாய், என்னடா என்னடா இந்த ராஜ் திரும்ப காலேஜுக்கு வர மாட்டான்னு நினைச்சீங்களா? எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக சாட்சி சொன்னீங்கல்ல, என்னாச்சு? கேச உடைச்சிட்டேன். நீ உடைச்சது கேச இல்ல, பாட்டில. ஏய், அது என் பாட்டில்டா, நான் உடைப்பேன் குடிப்பேன். ஏய் என்னடா அப்படி பாக்குற? என் பார்வையே அப்படித்தான்ப்பா. அப்ப சரி, நான் ராஜா எங்க நிக்கிறேன் அங்க என்னடா பாருவேன். ராஜு என்னடா இது, பார்த்த என்னையும் திட்டுற, பார்க்காம நிக்கிற அவனையும் திட்டுற, என்னங்கடா நியாயம் இது? நியாயம் நியாயத்தை பத்தி எவன் பேசுறான்? உள்ளூர் நியாயமே அவனுக்கு தெரியாது. அமெரிக்கா நியாயம் தெரியுமா? ரஷ்யா நியாயம் தெரியுமாடா அவனுக்கு? கூடுவாஞ்சேரி நியாயத்துல இருந்து குண்டன்பர்க் நியாயம் வரைக்கும் எனக்கு தெரியும். நியாயத்தை பத்தி பேசுறான், கேசே ஓட்ட போங்களாடே. நியாயத்தை பத்தி இனிமே எவனுமே பேசக்கூடாது, ஏன்னா கேஸ்ல நான் நத்திங் ராங் சார், நத்திங் இஸ் ராங். என்ன சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, அது மட்டும் தான் சார் ராங், மத்ததெல்லாம் ஓகே. கேஸ் என்னாச்சு? நான் ஜெயிச்சேன்ல. ராஜு நீங்க போங்க சார். நோடோ, அவன் நிலைமை சரியில்லை, நீங்க எல்லாம் கிளாஸுக்கு போங்க. ஐ செட் கோ. நீ வீட்டுக்கு போப்பா. பெரிய மனுஷங்க பெரிய மனுஷங்க தான் சார், உங்களுக்கு தெரியுது யார எங்க அனுப்பணும்னு, அவங்கள கிளாஸுக்கு என்ன வீட்டுக்கு. தேங்க்யூ சார். சார் அட்டெண்டன்ஸ் போட மறந்துடாதீங்க. என்னடா எழுதுற? கவிதை எழுதிட்டு இருக்க. கெடுத்துட்டியடா, தனியா உட்கார்ந்து போஸ்ட் கொடுத்து காதல் கடிதம் தான் எழுதுறான். நம்ம பையன் தேறிட்டான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன், என் மனசுல மண்ணள்ளி போட்டியடா. என்னது, கவிதை எழுதுற நேரத்துல சிந்துவுக்கு ஒரு காதல் கடிதம் எழுதி போடலாம்ல? ஐயோ, அவன் ஏழாம் கிளாஸ் படிக்கும் போதே ஏகப்பட்ட லவ் லெட்டர் எழுதுறான், நீ இப்படி டைத்த வேஸ்ட் பண்றியடா. டேய், சிந்துவோட மனசு தெரிஞ்சுக்காம நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுடா. முதல்ல நீ உன் மனசை திறந்து காட்டு, அப்புறம் அவன் மனசு தன்னால தெரியும். அதை எப்படி ஆரம்பிக்கிறதுதான்டா எனக்கு தெரியல. ஐயோ ஐயோ ஐயோ, கொடுமைடா கொடுமை, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலேங்கிறானே தெரியலேங்கிறானே. ஐயோ, உனக்கு எத்தனை ஆரம்பம்டா வேணும் எழுதிக்க? மேன்மை தங்கிய சிந்துவுக்கு வேண்டாம், வார்டனுக்கு பெட்டிஷன் எழுதியே பழக்கம். அன்பான சிந்துவுக்கு, கண்மணியே சிந்து, மேனியர் சிந்து, வேண்டாம் எனக்கே பயமா இருக்கு, சாப்டா போவோம். இதய ராணியே சிந்து. டே, சிந்து ரொம்ப மென்மையானவடா. மென்மை நெஞ்சின் பஞ்சே சிஞ்சு, எப்படி இருக்கே? சிந்துவுக்கு செல்ல பேரு சிஞ்சு, நல்லா இருக்க? அவகிட்ட நாசுக்கா எடுத்து சொல்லணும்டா. இதை விட நாசுக்கா நீ தர மாட்டேன், உனக்கெல்லாம் ஒரு காதல். இதுல என்ன கொடுமை தெரியுமா, உன்ன மாதிரி குழந்தைங்க கிட்டதான் பொண்ணுங்க நெருங்கி பழகிறாங்க, நானும் இருக்கனே ஒருத்தி ஒருத்தி. ஐயோ, எவ்வளையாவது பார்த்து குட் மார்னிங் சொன்னா பதில் கூட சொல்லாம திரும்பி போயிடுறாங்க.
நீ இதே ரீதியில உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்த அவ்வளவுதான். நீயே சிந்து கல்யாணத்துக்கு வாழ்த்து மடல் எழுதி நீயே படிக்க வேண்டியிருக்கும். அப்ப நேர்லயே சொல்லிடலாங்கறியா? இல்ல டெலிபோன் போட்டு சொல்லு. என்னடா கேள்வி இது? காலேஜுக்கு வந்தோம், படிப்பு தான் வரல, காதலாவது வரட்டுமே. காதலி புறப்படு, கிளம்பியாச்சு, வெற்றி உணவு, விஷு குட் லக், ஆல் தி பெஸ்ட், மியா கோத்ரபா, ஜப்பான் பாஷா, மேந்திரா. இங்க பாரு, இதுக்கு மேலயே நீ லவ் பண்ணல, ரூம காலி பண்ணிரு, வேற ரூம் பாத்துக்கோ, தம் இல்லடா. In all organs and tissues, there is a far greater abundance of functioning cells than are required for adequate performance. And there is a strong tendency to maintain the superfluous supply. If a large segment of liver is taken out or damaged, the remaining healthy cells rapidly reproduce themselves to make up for the loss. If one kidney is taken out, the other... Kenna Venu? Na padikkiradha kekringla illaya? Kekkrene, kettittu irukken. Unga manasu inge illa, vera engiyum sanjaram pannikittu irukken. Adhella onnum illa. இந்த சர்ஜரி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், அடுத்தடுத்து ஆபரேஷன் பண்ண பழக்கம் ஆயிடும். சிந்து, உடம்பு அறுத்து பரிசோதனை பண்ணலாம், ஆனா மனச என்னாச்சு உங்களுக்கு? ஆமா, இப்ப நீங்க சொல்றது தத்துவமா கவிதையா? ரெண்டும் இல்ல, வாழ்க்கையோட நிஜத்தை சொன்ன. நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏதாவது ட்ரிங்க் பண்ணீங்களா? என்ன பத்தி அப்படியே நினைக்கிறேன். I'm sorry. ஏனா இன்னைக்கு உங்க பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு. என்னமோ தெரியல, இன்னைக்கு என் மனசு அமைதி இல்லாம இருக்கு, அதான் நான் அப்படி பேசுறேன். அப்படி சொல்லுங்க. இந்த சமயத்துல என்ன படிச்சாலும் உங்க மண்டையில ஏறாது, மீதி பாடத்தை நாளைக்கு படிச்சுக்கலாம். இப்ப போல வாங்க. என்ன பாஸ், ரெண்டு பேரும் தனியா போயிட்டு வரீங்க? படிச்சுட்டு வரோம். ஓ, கம்பைன் ஸ்டடிஸா? கூப்பிட்டு நானும் வந்திருப்பேன். இப்ப நோட்ஸ் நாட் லேட், நானும் வரேன். ஏண்டா, நான் வந்தவன அவளை போக சொல்லிட்டியா? நானா போச்சன? அவளாத்தான் போனேன். அவ என்ன உன் பொண்டாட்டியா? அநாகரிகமா எல்லாம் பேசாத. பேசுனா என்னடா பண்ணுவேன்? அறிவு கட்ட முண்டம் அடிக்க அடிக்க வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் அத்தனை அடி அடிச்சால ஒரு அடி திருப்பி அடிக்க கூடாது? அடிக்க முடியாமலடா, அடிக்க கூடாதுன்னுதான். கிழிச்ச உன் தைரியத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதா? டேய், நான் நினைச்சா ராஜ்யம் மட்டும் இல்ல, உன்னையும் சேர்த்து உதைப்பேன். உதைப்ப இடிச்ச வாய நானும் வாங்கிக்குவேன். என்ன உனக்கு ஃப்ரெண்டு, அங்க உன் ஜம்பம் பலிக்கலையடா. டேய், எங்கடா போற? இப்பவே போய் அந்த ராஜு பையல பீஸ் பீஸ் ஆகிட்டு வரடா. உக்கர உக்கரண்ணா, உங்க தைரியத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது, என்னமோ பெருசா குதிக்கிறியா? ஏய், இவன் தைரியத்துக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருமா? பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன். தைரியத்துக்கு டெஸ்டா? எப்படி? அதுக்கு நீயே ஒரு ஐடியா கூட. சரிடா, மார்ச் ஒரில் இருக்கிற ஏதோ ஒரு பணத்து கையில இந்த மோதிரத்தை நான் மாட்டிட்டு வந்துடுறேன்.
நீ ராத்திரி 12 மணிக்கு தன்னந்தனியா போய் இந்த மோதிரத்தை எடுத்துட்டு வந்துடணும். ஓகேயா? ஓகே. ஓகே தாண்டா. எடுத்துட்டு வந்துட்டா? உனக்கு 1000 ரூபாய் நான் தரேன்டா. எடுக்காம வந்த நீ எனக்கு 1000 ரூபாய் தரணும். சரி. என்னடாச்சு? எனக்கு 1000 ரூபாய் கிடைக்க போகுது. உனக்கு ஸ்காட்ச் பார்ட்டி மச்சி. நான் குடிக்க மாட்டேன். உனக்கும் சேர்த்து நான் குடிக்கிறேன்டா. என்ன ராகவா ரொம்ப பிஸியா இருக்கிற போல இருக்கு ஆளே பார்க்க முடியல. ஆமாங்க. யார் ஆளு? நம்ம வீராசாமிடா. எப்ப செத்தா இருப்பா? இன்னைக்கு காலையில தான். சொந்தக்காரங்க யாரும் பாடி எடுக்க வரல. மார்ச்சுவரிக்கு எடுத்துட்டு போறீங்க? ஆமாங்க. சரி போ, கொஞ்சம் தள்ளிங்க. டே, ஒரு ஐடியா. என்ன? நம்ம பந்தயத்துக்கு இந்த பாடியவே யூஸ் பண்ண என்ன? பரவாயில்லையே, உன் மரமண்டையில கூட அப்பப்ப நல்ல ஐடியா எல்லாம் வருது. காத்து முத்தனே, எப்படி கீரை? எப்படி கீரைனா, என்னைக்கு எங்க அப்பா அம்மா எனக்கு காத்தமுத்துன்னு பேர் வச்சாங்களோ அண்ணில இருந்து இங்க வர போனத்தெல்லாம் நான் தான் காத்துக்கின கீரை. யார் ஆளு? நம்ம பட்டாளத்து காரில் வீராசாமி, அவர் தான் பூட்டாரா? டேய், என்னடா வெறுங்கையோட கொண்டாந்துருக்கிற? பின்ன இங்க வரவன் என்ன சொத்து சொத்தெல்லாம் எடுத்துட்டா வருவான்? பேசுவீங்கடா. அவன் உயிரோடு இருக்கும் போது வாட்லயே எல்லாத்தையும் உருவிடுவீங்க. அவன் செத்ததுக்கு அப்புறம் மொட்டை போனமா கொண்டாந்து இங்க தள்ளிடுவீங்க. அத நாங்க காவல் காக்கணும். டேய், தலைக்கான அடியில பாத்தியா? ஒரு 5-10 கூட தேரல. ரொட்டி கிட்டி வாங்க நான் வச்சிருப்பானடா. ரொட்டி தான் ஹாஸ்பிட்டல்ல குடுத்துறோமே. எங்கடா குடுக்கறீங்க? குடுக்கறதா எழுதுறீங்க? சரி சரி, புடி. ஏம்பா, பாடி யாராவது சொந்தக்காரங்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது தானே? யாரும் வரல. வரமாட்டானுங்களே. பணம் இருந்தா பணத்தை எடுக்கிறது நீயா நானு அடிச்சுக்குவானுங்க. இல்லாட்டி எட்டி கூட பார்க்க மாட்டானுங்க. தூக்கு. ஒரு காலத்துல இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு துப்பாக்கி ஏந்தி சண்டை போட்ட, இன்னைக்கு உன்னை காப்பாத்த யாருமே இல்ல பாத்தியா? கைய மடக்குடா. இவன் ஒருத்த உயிரோடு இருக்கும் போது லஞ்சம் வாங்கறதுக்கு நீட்டின கை செத்ததுக்கு அப்புறம் மடங்க மாட்டேங்குது. ஹலோ சதீஷ், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. ரெண்டு நாளா உங்களை தேடுறேன், நீங்க கிடைக்கவே இல்லையே. என்ன விஷயம்? தேங்க்ஸ் லதா. தேங்க்ஸா? எதுக்கு? நீங்க எனக்காக ராஜு கிட்ட சண்டை போட்டீங்கல்ல, அதுக்குதான். உங்க ரெண்டு பேர் காதலுக்கு இடைஞ்சல யார் வந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. எனது நான் வேணும் காதலிக்கிறேனா? நல்லா இருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் நெருக்கமா பழகுனா அது காதலா தான் இருக்கணுமா? எனக்கு வேணும் பிடிக்கும், அதே மாதிரி அவருக்கு என்ன பிடிக்கலாம். நாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள், அவ்வளவுதான். அப்ப நான் கேள்விப்பட்டது வேணும் அவன் மனசுல உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்குது. என் மனசுல நினைச்சிருக்கிற ஒரே உருவம் நீங்கதான்.
தள்ளிக்கொள்ள வந்தேனே அச்சம் என்ன செந்தேனே மச்சமுள்ள தாமரை என் மார்பில் தோழி வந்தாடுதே மிச்சமுள்ள பெண்மையை உன் கையில் அள்ளி தந்தாடுதே வானத்தை பார்த்திருந்தே முத்துக்கள் வீழ்ந்ததம்மா Thank you.
பையன் பேர் என்ன? வேணு. எந்த இயர் படிக்கிறான்? 4th இயர். பையன் ஹாஸ்டல் தங்கியிருந்தானா? டே ஸ்காலரா? ஹாஸ்டல்ல. பையன் எப்படி? ரொம்ப தங்கமான பையன். அவங்க கூட வேற யாராவது தங்கியிருந்தாங்களா? அவங்க கூட சுந்தர்னு ஒரு பையன் இருந்தா, சதீஷும் கூட இருந்தான். அவங்கள அவங்க என்கவர் பண்ணோம், ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. ஓகே? எஸ். வணக்கம் சார். வணக்கம் சார். மேடம் எப்படி நிர்வாகத்தை பிடிச்சிருவாங்க நினைக்கிறேன். அதுக்கு தானே வசூலே நடக்குது. பணம் கொண்டு வந்திருக்கியா? எவ்வளவு? 80,000. கொண்டா. உங்க பேரு? ராஜன். ராஜன். ரெண்டு ராஜனா? ஒரே ராஜன். ஒரே ராஜனா? ஒரே ராஜன். 80,000. பணம் தான் கொடுத்துட்டு இல்ல, போயா. கொடுத்த பணத்துக்கு ஒரு ரசீது கொடுங்க சார். ரசீதா? ரசீதுக்கு சீதெல்லாம் கிடையவே கிடையாது. ரசீது இல்லாட்டி பரவாயில்ல. கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறியா? அம்மாவோட ஒரு போட்டோ எடுத்துக்கணும். உதவாங்குவே நீ? விவகாரத்துக்குன்னே வந்திருக்கியா? ஆரம்பத்துல இருந்து நாங்க ஒரு போட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றோம், ஒண்ணு முடியல. புதுசா வந்தவன் ட்ரை பண்ண வந்துட்டான். போயா, உட்காருங்க ஐயா. என்ன இப்படி செஞ்சா என்ன? எப்படி கொடுத்த பணத்துக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு போஸ்ட் அச்சை கொடுத்துருவோம். ஐடியா கொடுக்கறேன் பாரு. பேங்க்ல பணம் இல்லாம செக் கொடுத்தா முன்ன எல்லாம் பேங்க்ல இருந்து போன் தான் வரும். இப்ப போலீஸே வருது. என்ன என்ன உள்ள தள்ளுறதுக்குன்னே ஐடியா கொடுக்குறியா? அண்ணா வந்தாச்சு. போலீஸா? இல்ல, பூனை. பூனை? பூனை? ஏண்டா இப்ப பூனைக்கும் வாழ்க்கை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? புடிச்சிடலாம். பூனை நிர்வாகத்தை நாங்க புடிச்சாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்க. எங்கள் மேடம், எங்கள் மேடம், வருங்கால எம்தி, வருங்கால எம்தி, எங்கள் மேடம், எங்கள் மேடம், வருங்கால எம்தி, எங்கள் மேடம், எங்கள் மேடம், வருங்கால எம்தி, எங்கள் மேடம், வருங்கால எம்தி. எந்திரியா? நான் சீனியருங்க. இங்க எல்லாம் சீனியர் ஜூனியர் எல்லாம் கிடையாது. எந்திரிக்க வேண்டியதுதான். அவர் உடம்புக்கு எந்திரிக்கிறார்ல. எங்கள் மேடம், எங்கள் மேடம், வருங்கால எம்டி, எங்கள் மேடம். மிஸ்டர் நாகராஜன். ஓ சாரி. எதுக்கு இந்த காட்டானுகள் இப்படி கத்துறாங்க? காட்டான்னு சொல்லாதீங்க. பணம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாரும் நம்ம ஆளுங்கதான். ஏடா கூடமா பேசி வசூலை கெடுத்துறாதீங்க. முடிஞ்சா 4 வாரத்தை அன்பா பேசுங்க, முடியலன்னா 3 வாரத்தை பேசுங்க. இவர் தான் கே எஸ். படிக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னால எழுதினது அதே படிக்க போறீங்க? புதுசா எழுதி வாங்கி படிக்க கூடாது? நீங்க எதுக்கு இருக்கீங்க? அதுவும் சரிதான். பாடமா போறீங்க? என் சித்தத்தின் சித்தமான செல்வங்களே. யோ, என்ன தத்துவத்தை பேசிட்டாங்கன்னு விசில் அடிக்கிறீங்க? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுயா. எனக்கு பதவி ஆசையே கிடையாது. உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கிறேன். உங்களுக்காக என் உடல், பொருள், பாவி. ஆவிங்க? சரியா கண்ணு தெரியல. கண்ணாடி போடுங்கன்னா கேக்குறீங்களா? கவர்ச்சி போயிடுமேயா. அதுவும் சரிதான். இல்ல, ஆவி. சொத்து, சுகம், வீடு, வாசல், கார் அனைத்தையும் தியாகம் செய்கிறேன். எப்படியாவது அந்த கம்பெனியை நான் கைப்பற்ற வேண்டும். நான் எம்டி ஆக வேண்டும். அடாடாடாடா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஐயா? இவங்களுக்கு பதவி ஆசையே கிடையாது. எல்லாரும் ஊர்ல போய் பருப்புங்க. கம்ப்ளீட்டா ஊரு பூரா நம்ம கொள்கையாத்தான் இருக்கணும். இவங்களுக்கு பதவி ஆசையே இல்ல. விளக்கமா சொன்னேன், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. கிறுக்கு பசங்க. அந்த மோதிரம் என்னோட தான் நான் ஒத்துக்கிட்டேன். எங்களுக்குள்ள நடந்த பந்தை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அப்ப கூட அவர் என்ன நம்பலமா? அவர் பார்வையே வேற மாதிரி இருக்கு. என்னமோ ஏகப்பட்ட கொலைகளை செஞ்ச கிரிமினலை விசாரிக்கிற மாதிரி என்ன விசாரிக்கிறாரு? போலீஸ்காரங்கன்னா எப்பவுமே அப்படிதான்ப்பா. என்னம்மா இது? எது தாப்புல இருக்கிறது தான் மகன்றது கூடவா தெரியாம போயிடுச்சு. சதீஷ் குற்றவாளிகளை பார்த்தே பழக்கப்பட்ட பார்வப்பாத. அவருடைய கண்கள்ல சட்டத்தின் சந்தேகம் தான் இருக்குமே தவிர சத்தியத்தோட பாசம் இருக்காது. அம்மா, சத்தியமான நிரபராதிமா. நீ எதுக்கும் பயப்படாத சதீஷ்.
நிரபராதிகளுக்கு நிச்சய நீதி கிடைக்கும். குற்றவாளிகளை தண்டிக்கிற கோர்ட் நிரபராதிகளை காப்பாற்றவும் செய்யும். நீ தைரியமா இரு. போலீஸ் 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 நாங்க இங்க கடமை செய்ய வந்திருக்கோம். தயவு செஞ்சு யாரும் தடுக்காதீங்க சார். சதீஷ் நிரபராதி, அவனை கைது செய்ய நாங்க விட மாட்டோம். நிரபராதியா குற்றவாளியா தீர்மானிக்க வேண்டியது கோர்ட் சார். அவருக்கு இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. குற்றவாளியை தண்டிக்கிறது மட்டும் இல்ல, நிரபராதியை காப்பாத்துறதும் போலீஸோட வேலைதான். வழியை விடுங்க. சதீஷ், வேணு கொலை விஷயமா நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். என்னெல்லாம் கனவு கண்ட, கம்பெனியை கைப்பற்ற முடியலையே. யோ, நீங்களா எதுக்கா இருக்கீங்க? எதுக்கு இருக்கீங்க? என்னால நம்பவே முடியல, நாம எப்படி தோத்தோம்? என்னங்க அது, அவருக்கு ஆதரவு அதிகமா இருந்தது, ஜெயிச்சாரு. இதுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே? விட மாட்டேன், அந்த ஆள சீட்ல உட்கார விட மாட்டேன். எப்படி அவரை கீழே இறக்கியே தீருவேன். என்னங்க அது, அவரை கீழே இறக்குறேன்ட்டு என்ன கீழே இறக்கி விட்டுட்டீங்க? என் சபதம் நிறைவேற வரைக்கும் இன்னையில இருந்து ஏன் தலைமுடிய நான் வாழவே மாட்டேன். நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க. உங்க தலையில இருக்கிறது நெஜ முடியா டோபாவான்னு கூட தெரியாம அது மேல சபதம் போடுறீங்களே. எல்லாமே டோபாவா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேற நீங்க எதை எதிர்பார்த்தீங்க? என்னையா இந்த கோலத்துல இவங்களை பாக்குறப்ப எனக்கு எவ்வளவு மன கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னங்க நீங்க, இருக்கிறதே கொஞ்சம் ஆதரவு, அதையும் டோபாவை கழட்டி போக்கிடுவீங்க போல இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள பதவியில விட்டு வச்சா நாம செஞ்ச ஊழல் எல்லாம் வெளியில வந்துரும். அப்புறம் நீங்க எல்லாம் கம்பி என்ன வேண்டி வரும். நீங்க மட்டும் என்ன தூணா என்ன போறீங்க? எல்லாரும் கம்பிதான். அங்க என்ன முணுமுணுப்பு? இல்ல, நம்ம நிலைமை எப்படி ஆயி போச்சேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க மேல ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிங்க. இப்பதான் வந்தாங்க, அதுக்குள்ள எப்படி குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்படியாவது தோண்டி கண்டுபிடிங்க. தோண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பெட்ரோலா இல்ல நிலக்கரியா? மிஸ்டர் நாகராஜன், எஸ், கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க போறீங்களா இல்ல போலீஸ கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? யோ, என்ன நீ அவங்க மேல குற்றத்தை கண்டுபிடினா நீ எங்க மேலே குற்றத்தை கண்டுபிடிக்கிற? யோ, அந்த ஆள உள்ள இல்லையா? வெளியே போனா பேப்பர் கீப்பர்ல பேட்டியை கொடுத்துற போறான். மதிப்புக்குரிய மாவட்ட நீதிபதி அவர்களை நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. வரவேண்டிய நிலைமை ஏற்படும் நானும் எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு, வந்திருக்கேன். ஆனா நீதிபதி அல்ல. மத்த உறவு எதுவுமே என் ஞாபகத்தில் இல்ல. விவாகரத்து பத்திரத்துல போட்ட கையெழுத்து மை காஞ்சிருச்சு. ஆனா மனசுல ஏற்பட்ட காயம் இன்னும் ஈரமாத்தான் இருக்கு. மரணம் கூட பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிற உறவை நிச்சயமா நான் காயப்படுத்தல. அப்ப நான் காயப்படுத்தினேன்னு சொல்றீங்களா? அந்த கேள்விய உன் மனசே கேட்டுப்பாரு. அது மனசாட்சி இல்லாதவங்க செய்ய வேண்டியது. எனக்கு அந்த பிரச்சனையே இல்ல. எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டது வெறும் சட்டக்கல்லூரி பட்டதாரிய. நீங்க எது வேணுனாலும் சொல்லலாம், நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா பெண் உரிமைய விலைக்கு வாங்க முடியும் நம்புறவர் நீங்க. பெண் உரிமைங்கிறது புருஷனை கேவலப்படுத்துறது இல்ல. ஓகே, அதெல்லாம் என் மனசுல இருந்து நான் எப்போ தூக்கி எறிஞ்சாச்சு. ஓகே, நான் உங்க மனைவிங்கிறத வேணா மறந்துடலாம். ஆனா சதீஷ் உங்க மகங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. என் மேல இருக்கிற கோபத்தை அவன் மேல காட்டாதீங்க. நீங்க எழுத போற சார்ஜ் ஷீட்லதான் அவனுடைய எதிர்காலமே இருக்கு. அவன் உங்ககிட்ட வளரலங்கிறதுக்காக அவனை பழி வாங்கிடாதீங்க. நீ என்ன சொல்ற? அவன் குற்றவாளியா இருந்தாலும் சார்ஜ் ஷீட்ல மாத்தி எழுதணும் சொல்றியா? அது மட்டும் நிச்சயமா நடக்காது. சாரி, நான் ஒண்ணு அப்படி டெஸ்பரேட்டா உங்களை தேடி வரல. ஒருவேளை உண்மை வேறையா இருந்தா பின்னால் அதை நினைச்சு நாம ரெண்டு பேருமே வருத்தப்பட வேண்டி வரும். அழறதுக்கு நான் இன்னும் கத்துக்கல. நீங்க அன்னைக்கு சதீஷ கேட்டீங்களே, அவன் உங்க கூட வர முடியுமா முடியாதான்னு. அப்படி அவன் உங்க கூட வந்திருந்து உங்க நிலையில வளர்ந்துருந்தானா?
இன்னைக்கு நீங்க என்ன தேடி வந்திருப்பீங்க? லட்சுமி. நோ, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லட்சுமி. உங்க அம்மா அவனை உங்களை காக்கி சட்டியோட பெத்திருக்கலாங்க. ஆனா என் பிள்ளைய பெத்தப்ப நான் பார்த்தது உங்க ரத்தத்தை. அதுக்கு காக்கி கலர் இல்ல. குட் பை. மேடம், எங்களை எல்லாம் எதுக்கு அவசரம் வர சொன்னீங்க? நம்ம ஆசை கோட்டை எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. அடுத்த வாரம் புது எம்டி போர்டு மீட்டிங்ல ஆண்ட அறிக்கைய படிக்க போறாராம். அது வருஷம் வருஷம் படிக்கிறதானுங்களே, படிச்சுட்டு போகட்டுமே. அறிவு இருக்கா? எங்க அப்பா அம்மா கூட இப்படி திட்டது கிடையாது. இந்த பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டு கண்ணா அப்படின்னாலும் திட்டுவாங்க வேண்டி இருக்கு. சீட்டு சீட்டு. நான் சொல்றத நல்லா கேளுங்க. கம்பெனியோட முன்னேற்றத்துக்காக புது எம்டி பல நல்ல திட்டங்களை போட்டிருக்காராம். எனக்கு தெரியும்யா, அவர் மகா புத்திசாலி. யோ, வரவாங்க வேணி. இங்க இருந்துட்டு அவரை புகழ்றியா, மேடத்தை புகழியா? அந்த திட்டம் எல்லாம் நிறைவேறினா அவருக்கு நல்ல பேர் வந்துடும். அதனால அவர் அந்த ஆண்டறிக்கையே படிக்க விட கூடாது. அதானே மேடம்? எஸ். பாம்பின்கால் பாம்பறியும். அது எப்படிங்க முடியும்? நம்ம சொன்னா அவர் படிக்காம இருந்துருவாரா? அடே, உங்களை எல்லாம் நம்பி எதிர்காலத்துக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். தம்பி நாகராஜி, போற போக்க பார்த்தா நம்ம ஆளுகள்லாம் தேர மாட்டாங்க போல இருக்கேன். யோ, நீ சும்மாறியா? ஷட் அப். எஸ்எஸ் மேடம். எஸ்எஸ் மேடமா? எஸ் மேடம்யா. மேடத்துக்கு பிடிக்காதான் சொல்லிக்கிட்டு இருக்க. வாழ்க்கை எவ்வளவு விஸ்தரமானது பத்தியா? எத்தனையோ கனவுகளை மனசுல சுமந்துகிட்டு அன்னைக்கு நாம காதலிச்சோம், அத்தனையும் மறைஞ்சு பொய்யா போயிடுச்சு. எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோட இன்ஸ்பெக்டர் ராஜசேகரன் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுலயும் உனக்கு தோல்விதான். இன்னைக்கு உன் மகனை காப்பாத்துறங்கிறதுக்காக என்ன தேடி வந்திருக்கேன்? நீங்க எனக்கு மறுக்க மாட்டீங்கிற நம்பிக்கையிலதான் உங்களை தேடி வந்திருக்கேன். தயவு செஞ்சு உங்க பதில சொல்லுங்க. உன் மகன் கேஸ் எடுத்துக்க ஆயிரக்கணக்கான வக்கீலுங்க இருக்காங்க, என்ன தேடி ஏன் வந்த? இதுக்கு பதில் சொல்லணும்னா நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். பல வருஷங்களுக்கு முன்னால உங்களுக்கு பதிலா ஒரு கேஸ்ல ஆஜராகணும்னு எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தீங்களே, ஞாபகம் இருக்கா? அந்த கேஸோட ட்ரையல் முடியறதுக்கு முன்னால என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நானும் அதை கேள்விப்பட்டேன். ஐ அம் சாரி. வேற வக்கீல்கள் யாருமே இல்லைன்னா அன்னைக்கு எனக்கு லெட்டர் கொடுத்தீங்க. நோ, உன் திறமை மேல இருக்கிறது நம்பிக்கை தான். அதே நம்பிக்கையோட தான் நான் இப்ப உங்களை தேடி வந்திருக்கேன். கடந்த காலத்தை பத்தி பேசியே நேரத்தை போக்கிட்டோம், நிகழ்காலத்துக்கு வருவோம். இந்த கேஸ் ஏத்து உங்களால நடத்த முடியுமா? முடியாதா? ஓகே, நான் நடத்துறேன். தேங்க் யூ. இந்தாங்க பிளாங்க் செக், எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கங்க. பணத்துக்காக தான் அந்த கேஸ் எடுத்துக்கறேன்னு நினைக்கிறீங்க? இது என்கிட்ட ஏராளமா இருக்கு. எப்படியோ பணங்கிற விஷயம்தான் நம்ம வாழ்க்கையில பிரதானமா விளையாடு. அன்னைக்கு உங்க அப்பா நான் ஏழைங்கிற ஒரே காரணத்துக்காக உன்னை எனக்கு கொடுக்க மறுத்துட்டாரு. அவர் என் அன்பை புரிஞ்சுக்கல. இப்ப நீ பணத்தை காட்டி மிரட்டுற, நீ என் சின்சியாரிட்டியை புரிஞ்சுக்கல. லட்சுமி, ஆண்டவன் எனக்கு பணத்தையும் பாப்புலாரிட்டியும் தேவைக்கு அதிகமாகவே கொடுத்துருக்கான். ஆனா என்ன, என் வாழ்க்கையத்தான் வெறுமையாக்கிட்டான். நான் அப்படி சொல்ல போறதில்லை, நான் அப்படி சொல்லவே போறதில்லை. என் ஆண்டவன் எனக்கும் ஒரு துணையை கொடுத்துருக்கான். I'm sorry. Mohan. Sir. College murder Shima. இந்த மேடம் கூட போய் அவங்க கொடுக்கிற டீடைல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு வாங்க. இவங்க கேஸ்ல நாம தான் ஆஜராக போறோம். ஓகே சார். யூ கேன் கோ.
என்ன சார் ஓரமா போய் உட்கார்ந்துட்டீங்க? என்னால ஓட முடியாது சாமி, அதான் ஒரு சேஃப்டியா கடு ஓரமா உட்கார்ந்து இருக்குது. எனக்கு கொஞ்சம் வழி விடுங்க. இருமலுக்கு மருந்து சாப்பிட்டியா? இப்ப இருமல் எல்லாம் வரதே இல்ல. பாட்டுப்பா மைக் ஒடிஞ்சிட போகுது. மைக் ஒரு ஸ்டெடியாவே இல்லப்பா. கவனிச்சியா? எங்கள் மேடம் வாழ்க, எங்கள் மேடம் வாழ்க, எங்கள் மேடம் வாழ்க, எங்கள் மேடம் வாழ்க, எங்கள் மேடம் வாழ்க. முதலில் மேனேஜிங் டைரக்டர் ஆண்டறிக்கையை வாசிப்பார். அதுக்கு முன்னால நான் ஒரு முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசணும். ஆண்டறிக்கையை வாசிக்கும் பொழுது வேற எந்த பிரச்சனையையும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வதற்கு இல்லை. அந்த ஆள் வேணா அப்புறம் படிக்கட்டும். என்ன சொன்ன? ஆளா? இங்க அப்படியெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. உங்களுக்காக எங்க பரம்பரை பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேடம். நீங்கள் ஆண்டறிக்கையை வாசிக்கலாம். ஆண்டறிக்கை, சென்ற ஆண்டு நம் கம்பெனியின் யார் தடுத்தாலும் இந்த நல்ல அறிக்கையை நான் படிக்காமல் விடவே மாட்டேன். அமைதி, உங்களுக்குள் அடித்துக் கொள்ளாதீர்கள். அவரது இருக்கையில் அமருங்கள். அமைதி, அமைதி, நம் கம்பெனியின் மரியாதையை காப்பாற்றுங்கள். ஐயா ஐயா, அடித்துக் கொள்ளாதீர்கள். ஐயா அமருங்கள். ஐயா, இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்படுகிறது. குற்றவாளி தந்த அபிடவிட்டில் வேணு கிட்ட வச்ச பந்தயத்தை பத்தியோ, வாட்ச்மேன் கிட்ட பணத்தை கொடுத்து மார்ச்சுவரிக்குள்ள நுழைஞ்சு வீராசாமி வரல மோதிரத்தை மாட்டினதை பத்தியோ எந்தவித குறிப்பும் இல்லை. பந்தயத்தின் பின்னணியை முன்னணியில் வைத்து திட்டமிட்டு கொலை செய்திருப்பது தெளிவாக தெரிகிறது. அது மாத்திரமில்லை, மோதிரத்தில் இருந்தது ஓ குரூப் ரத்தம். அதே மாதிரி குற்றம் சாட்டப்பட்ட இவருக்கும் ஓ குரூப் ரத்தம் தான். இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிற மாஸ்டர் மைண்ட் தெளிவாக தெரிகிறது. குற்றம் சாட்டப்பட்டவர் இறந்தவரின் நண்பர் என்ற காரணத்தால் இந்த கொடூரமான மிருகத்தனமான கொலையை திட்டமிட்டு மிக சுலபமாக செய்திருக்கிறார். இவருக்குரிய தண்டனையை கொடுக்குமாறு கணம் நீதிபதி அவர்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். தனது அறையில் தன்னுடன் தங்கியிருக்கும் நண்பனை கொலை செய்ய வேண்டும் என்று எனது கட்சிக்காரர் நினைத்திருந்தால் அதற்கு எத்தனையோ சுலபமான வழிகள் கிடைத்திருக்கும். அதற்காக அவனிடத்தில் ஒரு பந்தயம் கட்டி தன்னுடைய மோதிரத்தை மாட்டி நண்பனை சவக்கிடங்குக்கு அழைத்துச் சென்று கொலை செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை. எனது நண்பர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் இரத்த ஒற்றுமையை பற்றி ஒரு வினோதமான விஷயத்தை குறிப்பிட்டார். அதாவது மோதிரத்தில் கண்டதும் ஓ குரூப் ரத்தம், எனது கட்சிக்காரருக்கும் ஓ குரூப் ரத்தம் என்று. உலகத்தில் எத்தனையோ பேருக்கு ஓ குரூப் ரத்தம் இருக்கும். அதற்காக அத்தனை பேரையுமே இந்த வழக்கிலே சம்பந்தப்படுத்தி விசாரிக்க முடியுமா? மேலும் இறந்தவருக்கும் எனது கட்சிக்காரருக்கும் முன்பகை இருந்ததாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் எந்த இடத்திலையும் வலியுறுத்தி சொல்லவில்லை. அதற்கு பதிலாக இறந்தவருக்கும் ராஜுவுக்கும் தான் பகை இருந்திருக்கிறது. ராஜுவும் இறந்தவரும் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளேயே பலமுறை தகராறு செய்திருக்கிறார்கள். இது அங்கிருக்கும் எல்லோருக்கும் தெரியும். சம்பந்தப்பட்ட சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்வதற்கு முன்பே உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டுவதைப் போல எனது மதிப்புக்குரிய நண்பர் தன்னுடைய விவாத திறமையை விரிவாக காட்டியுள்ளார். எனது கட்சிக்காரர் ஒன்று அறியாதவர், வெகுளி, ஒரு நல்ல மருத்துவக் கல்லூரி மாணவர், ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி. தன்னுடைய குக்தியான புத்தியினால் அப்பாவையான எனது கட்சிக்காரரை கைது செய்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த கடமை உணர்வுள்ள கண்ணியமான போலீஸ் அதிகாரியை புண்படுத்தி பேசுவது படித்த நண்பருக்கு அழகல்ல என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யார் ஆனர், ஒன்றை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். தாயும் குழந்தையும் வேண்டுமென்றே பிரித்து வைத்த
ஒரு விவகாரம் பிடித்த போலீஸ் அதிகாரியின் பஞ்சம் தீர்க்கும் படலத்தின் விளைவுதான் இது. ஐ அகைன் ஆப் தி ஹீரோனா, வழக்குக்கு சம்பந்தப்படாத சொந்த பிரச்சனையை இங்கே கொண்டு வந்து குழப்புவது கண்டிக்கப்பட வேண்டியதாகும். வழக்குக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை பேச வேண்டாம் என்று இரு தரப்பினரையும் கேட்டுக்கொள்கிறேன். சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்யலாம். நீதான அந்த மார்ச்சுரி வாட்ச்மேன்? ஆமாங்க. பேரு? காத்தமுத்துங்க. சம்பவம் நடந்த ராத்திரி நீ எங்க இருந்த சொல்லுப்பா. அன்னைக்கு காலையில சதீஷ் சார் எங்கிட்ட 100 ரூபாய் கொடுத்து எங்களுக்குள்ள ஒரு பந்தயம் இருக்கு, இன்னைக்கு ராத்திரி மார்ச்சுரி பக்கமே வராதேன்னாரு. நானும் ஏதோ ஸ்டூடெண்ட்டுங்க விளையாடுகிறாங்கன்னு நினைச்சு நானும் அந்த பந்தயத்தை பாக்குறேன்னு சொன்னேன். நீ அந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது, அதுக்குதான் இந்த பணம்னாரு. நானும் சரின்னுட்டேங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அப்படியா? சரி நீ போலாம். பேப்பரை திறந்தா டெய்லி நம்ம நியூஸ் தான். பேப்பரை கிழிச்ச அறிக்கைய கிழிச்சாங்கன்னு காலையில கூட 100 தாய்மார்கள் வந்து அழுதுட்டு போனாங்களே. அவங்களா எங்க வந்தாங்க? எல்லாம் ஏன் ஏற்பாடுதான். நீங்க வரையும் தெரிஞ்சதும் மேடம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாங்க. வாங்க. நீங்க ஏமா வந்தீங்க? நான் வந்திருப்பல்ல. ஐயோ உங்களுக்கு என்ன கேரி கூட? அன்னைக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் நீ சதீஷ் பார்க்கல. கரெக்டா 12 அடிச்சதும் தூங்க போயிட்ட. யோஜனை பண்ணி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஐ அம் சாரி சார். அன்னைக்கு ராத்திரி நான் கொஞ்சம் குடிச்சிருந்தேன், அதனால எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ஐ சி. That's all your honor. மிஸ்டர் ராஜு, வேணு உனக்கு பிடிக்காது. அவன காலேஜ் காபோர்டுக்குள்ள அடிச்சிருக்கல? ஆமா சார். ஏன் அப்படி செஞ்ச? அவன் சிந்து பின்னால சுத்தத்தை எனக்கு பிடிக்கல. சிந்து பின்னால அவன் சுத்துறதுனால உனக்கு என்ன பாரஷ்டம்? சிந்துவ நான் காதலிக்கிறேன் சார். அப்படியா? சிந்து உன்னை காதலிக்கிறாள? அதை பத்தி எனக்கு கவலை இல்ல சார். ஒரு பொண்ணை காதலிக்கிறதுக்கு அவகிட்ட உத்தரவு வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. குட் பிலாசபி. ஆமா, புதுசா பாக்குற ஒரு பொண்ண திடீர்னு போய் பலாத்காரம் பண்ற பழக்கம் எல்லாம் உனக்கு உண்டா? அப்செக்ஷன் யூர் ஓனர், இந்த கேள்வி இந்த வழக்குக்கு தேவையில்லை. நோ மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், இவர்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணமே இவர் மேல ஏற்கனவே இந்த மாதிரியான வழக்கு பதிவாயிருக்குங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான். யுவர் ஆனர், இதுல என்ன வேடிக்கைன்னா, அன்னைக்கு இதே கிருஷ்ணதாஸ் தான் இந்த பையன் ரொம்ப சாது, ஒண்ணும் தெரியாத அப்பாவி, அப்படி இப்படின்னு இதே கோர்ட்ல வாதாடி இருக்கார். எஸ். சாட்சிகளிடம் தேவையான விவரங்களை மட்டும்தான் கேட்கலாம். யுவர் ஆனர், ராஜுவுக்கும் வேணுவுக்கும் ஏற்கனவே பகை இருந்திருக்கார். ராஜு வேணுவை வெறுத்தான் என்பதற்கு ஏராளமான சாட்சிகள் இருக்கின்றன. எனவே வேணுவின் மரணத்தில் ராஜுவுக்கு சம்பந்தம் இருக்கலாம் என்று சந்தேகப்பட நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். நினைக்கிறவங்க மேல எல்லாம் சந்தேகப்படுறது நியாயம் எனக்கு தோணல. அப்செக்ஷன் சஸ்டெய்ன்ட். அன்னைக்கு ராத்திரி எனக்கு தூக்கம் வரல, சும்மா காலாரம் நடந்துட்டு வரலாம்னு வெளில போனேன். அப்போ யாரா? ஏய் சதீஷ், எங்கடா அந்த நேரத்துல? நடக்க கூடாது, நடந்துச்சுடா. என்ன ஆச்சு? இந்த விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்ல மாட்டியா? விஷயத்த சொல்லுடா. வேணும் நான் கொண்டுட்டேன்டா. ஆமாண்டா, அவன் சிந்துவ காதலிக்கிறத என்னால சகிச்சுக்க முடியல, அதுதான் அப்படி செஞ்சிட்டேன். இந்த விஷயம் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும். நான் பாத்துக்கிறேன், வா. இதுதான் நடந்தது. வேணு கொள்ளு நாய் இல்ல, அவன் போய் சொல்றான். அடுத்த சாட்சியை விசாரிக்கலாம். உன் பேர் என்னம்மா? சிந்து. இறந்து போன வேணுவை நீ காதலிச்ச உன் காதல் தான் அந்த கொலைக்கே முக்கியமான காரணம்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? இல்ல, நான் வேணுவை காதலிக்கல, நான் சதீஷ தான் காதலிக்கிறேன். நீ சதீஷ காதலிக்கிறது அவனுக்கு தெரியுமா?
தெரியும். ரைவா நீ போலாம். I said you can go. Your Honor, இது காதல் போட்டியில் நடந்த திட்டமிட்ட கொலை. எங்கே வேணு உயிரோடு இருந்தால் தன் காதலி இழக்கு நேரிடுமோ என்று சதீஷ் தான் வேணுவை கொலை செய்திருக்கிறான். தேவையான உண்மைகளை கோட்டாரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பதால் குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். டிஃபென்ஸ் தரப்பில் ஏதாவது கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? No questions, Your Honor. இந்த வழக்கில் விசாரணை முடிந்துவிட்டது. தீர்ப்பு தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இதுல மனித தவறுகள் எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கல. கடவுள் என் வாழ்க்கையில தான் விளையாடி பார்க்கிறான். முன்னர் நாம் விரும்பி பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. பாதை எங்கே போகும், போரும் எங்கே, திசை
கண்ணீர் வடிக்கிறது தவிர என்ன காப்பாத்துறதுக்கு வேற வழியே தெரியல. அதான் என்ன நானே காப்பாத்திக்கிறதுன்னு முடிவுக்கு வந்துட்டேன். கடைசியா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஏற்கனவே உன் மேல சுமத்தப்பட்ட குற்றங்களுக்கு சாட்சி இருக்கோ இல்லையோ, ஆனா இப்ப நீ தப்பிச்சு வந்ததுக்கு சாட்சி நானே இருக்கேன். நான் எங்க அம்மாவை பார்க்க வந்தேன், ஆனா இங்க எங்க அம்மா இல்ல, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லட்சுமி தான் இருக்காங்க. சோ ஒரு நீதிபதி வீட்டுல குற்றவாளி இருக்கிறது நியாயம் இல்ல, நான் போறேன். சதீஷ், சதீஷ் பிளீஸ் நான் சொல்றது கேளு. பிளீஸ் சதீஷ் இங்க வா. நீ இப்ப எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இரு பிளீஸ். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முதல்ல நீ உட்காரு, நீ இப்ப எங்கேயும் போகக்கூடாது. ஓகே அவசியம் இல்ல. மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் தொல்லை கொடுக்கிறதுக்கு மன்னிக்கணும். சதீஷ் எங்க இருக்கான்னு சொல்ல முடியுமா? வாங்க. டிஎஸ்பி ராஜசேகரன் பிடியில இருந்து எந்த குற்றவாளியும் தப்பிச்சது கிடையாது. வீடு பூரா ராஜினா கடிதமா இருக்கு. சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதி பார்த்தேன். எழுதி பாக்குறதுக்கு என்ன ஸ்ரீராம ஜெயமா? ராஜினாமா கடிதங்க யாரு கையிலயாவது கிடைச்சு பேப்பர்காரங்கிட்ட கொடுத்தா உங்க கதி என்ன ஆகுறது? ஒண்ணும் ஆகாது, பேப்பர்ல வரட்டுமே. பரபரப்பா செய்தி வந்தா நமக்கு விளம்பரம் தானே. லைஃப்னா ஒரு த்ரில் இருக்கணும். மே ஐ கம் இன்? ஆ, த்ரில் வந்தாச்சு.
டிஎஸ்பி சார், எங்க வீட்டை மறக்கவே மாட்டீங்களா? மறக்க விட்டா தானே கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. எப்படி மறக்கிறது? என்ன கம்ப்ளைண்ட்? ஒரு கம்பெனில இருந்து கான்ட்ராக்ட் வாங்கி தரேன் பணம் வாங்கிருக்கீங்க. பணமும் தரல கான்ட்ராக்டும் கொடுக்கல, கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். எந்த அயோக்கியன் சொன்னது? மாயா அயோக்கியனே வந்திருக்கானா? அடட நீயா நம்மாளு? நீ எப்படி செய்யலாமா? பம்பாயில இருக்காங்க, கல்கத்தாவில இருக்காங்க, டெல்லியில இருக்காங்கறீங்க, கடைசியில வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு போய் சொல்றீங்க. டிஎஸ்பி சார், இத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் பொய்ன்னு நாளைக்கே பத்திரிக்கையில பேட்டி கொடுத்துறோம். பேட்டி கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல நடங்க. எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இவங்களும் தானே? இல்ல நீங்க மட்டும் கமா. மேடம் நான் போறேன், ஜாமீன் எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க, அவசரப்பட்டு வேற யாரையும் வேலைக்கு வச்சிடாதீங்க. வாயா அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், டக்கு டக்குன்னு மைண்ட் மாறும். லூசு என்னப்பா தனியா நின்றுட்டு இருக்க? என்னத்தான் தனியாக்கிட்டீங்களே சார்? நான் உயிருக்கு உயிரா பழகின ஒரு ஃப்ரெண்டு செத்துட்டான், இன்னொருத்தனை ஜெயில அடைச்சிட்டீங்க, இப்ப நான் தனியா நிக்கிறேன் சார். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், எந்த அடிப்படையில சார் சதீஷை கைது பண்ணீங்க? சந்தேகத்தின் அடிப்படையில தான். பொல்லாத சந்தேகம் சார். உங்க சந்தேகத்துக்கு என்ன சார் ஆதாரம்? அது கோர்ட்ல வெளியாகும். அட போங்க சார். கடமை உணர்ச்சி தவறாத போலீஸ் ஆபீசருக்கும், நீதியே தவறாத நீதிபதிக்கும் பிறந்த பையன் எப்படி சார் கொலகாரனா இருக்க முடியும்? இப்படி நீங்க சந்தேகப்பட்டிருக்கலாமே சார். கொஞ்ச நாள் தான் சதீஷ் என் கூட பழகினான், நான் வெறும் ஃப்ரெண்ட், என்னாலே அவனை மறக்க முடியல. அவன் பிராக்டிஸ் பண்ண கிரவுண்ட பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறேன். பெத்து வளர்த்த தகப்ப நீங்க எப்படி சார் அவனை குற்றவாளின்னு சொல்றீங்க? ஏன் சார், சந்தர்ப்பங்களும் சாட்சியங்கள் இருந்தா ஒருத்த குற்றவாளி ஆயிடுவானா? உங்களுக்கு எத்தனை சந்தர்ப்ப சாட்சியங்கள் வேணும்? அதை நாமளே உண்டாக்கிற முடியாது. எப்படியோ உங்க பிடியிலிருந்து ஜெயிலிருந்து சதீஷ் தப்பிச்சிட்டான். தேங்க் காட். ஐ அம் சாரி மை டியர் பாய். அவன் தப்பிச்சனதும் உண்மைதான், நான் அவனை மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டேன், இப்ப அவன் ஜெயில தான் இருக்கான். டிஎஸ்பி ராஜசேகர் உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கார் சார். நான் பிஸியா இருக்கேன், யாரையும் பார்க்கற மூட்ல இல்ல. சொன்னா சார், ரொம்ப முக்கியமான விஷயமா அவசியம் பார்க்கணும்னு சொன்னாரு. வர சொல்லு. குட் ஈவினிங். குட் ஈவினிங். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப என் மனநிலை சரியில்லை. வேணும்னா வந்ததுக்கு ரெண்டு பேக் ட்ரிங்க்ஸ் எடுப்போங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, சதீஷ் விஷயமா பேச வந்திருக்கேன். எந்த முறையில? அந்த பையனுக்கு அப்பாங்கிற முறையிலையா, இல்ல இந்த கேஸ் நடத்துற அதிகாரிங்கிற முறையிலையா? நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க, இந்த வழக்குக்கு பின்னால சில உண்மைகள் மறைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். விசாரணையெல்லாம் முடிஞ்சு நீதிபதி தீர்ப்பு வழங்கும் போது உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. சில நேரங்கள்ல தீர்ப்பு எழுதின பிறகு கூட உண்மைகள் வெளிவந்திருக்கு. இருக்கலாம். ப்ராசிக்யூஷன் தரப்புல சொல்லப்பட்ட சாட்சியங்களை நான் உண்மையை நினைச்சிட்டு இருந்தேன், இப்போ அதுல எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. இருக்கட்டும், உங்க சாட்சிகள் படி சதீஷ் குற்றவாளி தண்டிக்கப்பட்ட உங்களுக்கு நல்லது தானே? உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும், உங்க அந்தஸ்து உயரும். பொண்டாட்டிய நம்பாத புருஷன், மகனை நேசிக்க தெரியாத அப்பன். மிஸ்டர் கிருஷ்ணதாஸ், எப்பவுமே என் மனசாட்சி விரோதமா நான் எதையுமே செய்ய மாட்டேன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ அது வேற விஷயம். உண்மையிலேயே சதீஷ் நிரபராதியா இருந்தார் அதை நிச்சயமா நிரூபிச்சு காட்டுவேன். குட் நைட். குட் நைட். என்ன சார் இது? போதுங்க சார், கொஞ்சம் போட்டு கொடுங்க சார். என்ன ஆளு விடு. அப்பா நல்ல மனுஷன். Thank you.
சார். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நீ எதுக்கு அந்த வாட்ச்மேனுக்கு பணம் கொடுத்த? கம் ஆன், டெல் மீ தி ட்ரூத். உண்மையை சொல்லு. கோ 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 டன் மோ. துப்பாக்கி என்னதுரா? அதுல எத்தனை தோட்டம் இருந்ததுன்னு எனக்குத்தான் தெரியும். ரிவால்வர்னா அதுல ஆறு தோட்டம் இருக்கணுங்கிறது சட்டமா? நான் நாலு தான் போட்டேன். எங்க இப்போ சாமர்த்தியத்தை காட்டு. கொலைக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் சொல்றா? சொல்லிடுறேன் சார்.
இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பின்பு இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சதீஷ். யுவர் ஆனர், தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி முக்கியமான இந்த சாட்சிய விசாரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த சாட்சிய மறுபடியும் விசாரிக்கிறதுனால உண்மைகள் வெளிவரும். அதனால கணம் கோட்டார் அவர்கள் அனுமதி வழங்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். நான் மருத்துவ கல்லூரி மாணவன். நான் சதீஷ், வேணு, மூணு பேரும் ரூம்மேட்ஸ். எங்களுக்குள்ளதான் பந்தயம் கட்டிக்கிட்டோம். ஆனா அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்ததுன்னா, பந்தயம் பந்தயம் போடுற ஆளை பாரு, பயந்தாங்க ஒழிப்பய. எந்திரடா வேணும், எந்திரி வேணும், 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 வேணும். என்ன செய்வ உனக்கு? வேணும், வேணும். உன்னை நான் சும்மா பயங்கட்டினா, வேணும், வேணும். உன்னை பயமுறுத்துறதுக்காக செஞ்சேன்டா, வேணும், வேணும். ராஜி, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. விஷயம் என்ன சொல்டா? நானும் சதீஷும் வேணுகிட்ட ஒரு பந்தயம் கட்டியிருந்தோம். சதீஷ் ஒரு புனங்கையில மோதிரத்தை மாட்டணும், அதை வேணு போய் கலட்டிட்டு வரணும். அதுக்கு பந்தயம் 1000 ரூபாய். எங்க நிஜமாவே மோதிரத்தை கலட்டி 1000 ரூபாய் வாங்கிடுவானு நினைச்சு பயந்து போய் வீராசாமி புனத்தை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல நான் படுத்திருந்தேன். என்ன பார்த்து பயந்து அதிர்ச்சியில வேணு செத்துட்டான்டா. நான் விளையாட்ட ஆரம்பிச்சு வினையாயிருச்சுடா. அடப்பாவி, இதை யாருக்கிட்டையும் சொல்லிடாதடா, நான் தெரியாம பண்ணிட்டேன். நான் உன்னை காப்பாத்துறேன், ஆனா நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும், சரியா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். சத்தியமா இப்படி எல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. நான் விளையாட்டா செஞ்சது விபரீதமா போயிடுச்சுங்க. யாரா சதீஷ் ஒரு நிரபராதி என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். போலீசாரால் ஜோடிக்கப்பட்ட பொய் சாட்சிகளை தூக்கி எறிந்து விட்டு உண்மை வெளிவந்து விட்டன. 1000 குற்றவாளிகள் விடுவிக்கப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக சதீஷை விடுதலை செய்ய வேண்டுமாய் கணம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். கணம் கோட்டார் அவர்களின் மரணத்திற்கு என்ன காரணம் என்று எனக்கு புரியவில்லை. அம்மா, அம்மா.